தமிழுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். வடக்கே காசி, தெற்கே தென்காசி, நடுவில் சிவகாசி ஆகிய மூன்றும் சிவனின் சிறப்புமிக்க ஊர்களாக கருதப்படுகிறது. சிவகாசி என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கு உடனே வருவது பட்டாசுதான். அதனாலேயே சிவகாசி நம் எல்லோருக்கும் பிடித்தமான ஊர். சிவகாசி நமக்கு மட்டும் இல்லை, சிவனுக்கும் பிடித்த ஊர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆமாம், சிவகாசி சிவனுக்கும் பிடித்தமான ஊர்தான். சிவன் காசியிலிருந்து வந்து இங்கு தங்கியதால் சிவன் காசி என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் சிவகாசி என்று பெயரானது. பொதிகை மலைப்பகுதியில் உள்ள தென்காசியில் சிவன் கோவில் ஒன்றை கட்ட விரும்பிய பாண்டிய மன்னர்களில் ஒருவரான அரிகேசரி பராக்கிரம பாண்டிய மன்னன் அங்கு பிரதிஷ்டி செய்ய சிவலிங்கம் ஒன்றை காசியிலிருந்து கொண்டு வர தன் மனைவியுடன் காசி சென்றார். கங்கையில் புனித நீராடி ஒரு காராம் பசு மீது லிங்கத்தை ஏற்றிக்கொண்டு தென்காசி நோக்கி சென்றார். பல நாட்கள் பயணம் செய்து வந்த மன்னன் ஒரு நாள் தற்போது சிவகாசி நகரம் உள்ள இடத்தில் தங்கினார். அப்போது சிவகாசி வில்வவன காடாக இருந்தது. மறுநாள் அரசனின் மனைவிக்கு பயணம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. உடன் வந்த காராம் பசுவும் மன்னனுடன் வர மறுத்தது. இதன் காரணமாக சிவலிங்கத்தை தென்காசிக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. மன்னனும் சிவபெருமானுக்கு விருப்பமான இடம் இதுதான் போலும் என்று நினைத்து சிவலிங்கத்தை வில்வவன காட்டிலேயே பிரதிஷ்டை செய்தார். அந்த சிவலிங்கம் இருக்கும் இந்த தலம் காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவில் ஏறக்குறைய 800 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இந்துக்கள் அனைவரும் தன் வாழ்நாளில் ஒரு நாளேனும் காசி யாத்திரை சென்று வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருப்பர். ஆனால் இன்றைய நவீன வசதி படைத்த காலத்தில் கூட பலரால் காசிக்கு சென்று வர முடியவில்லை. அப்படி செல்ல முடியாதவர்கள் சிவகாசியில் உள்ள காசி விஸ்வநாதரை வணங்கி வழிபட்டால் போதுமானது. காசியில் வழிபட்ட பலனை இங்கேயே பெறலாம். இந்த திருத்தலத்தில் காசி விஸ்வநாதருடன் விசாலாட்சி அம்மனும் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் சேர்த்து வணங்கினால் மன அமைதி கிடைக்கும். மேலும் வெளிநாடு செல்ல நினைப்பவர்கள் தொடர்ந்து 11 வாரங்கள் சிவகாசி காசி விஸ்வநாதரை வணங்கினால் அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவகாசிக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பல ஊர்களைச் சேர்ந்த வணிகர்கள் வியாபாரம் தொடர்பாக வந்து போவார்கள். அவர்கள் இங்குள்ள விஸ்வநாத சுவாமியை வழிபாடு செய்ய தவறியதில்லை. அவர்களின் தொழில் வளம் பெருக இந்த இறைவனே காரணம் என்பது இங்குள்ள வணிகர்களின் நம்பிக்கை. இங்குள்ள வணிகர்கள் பலரும் விஸ்வநாதரை 11 வாரம் தொடர்ச்சியாக வழிபட்டு தொழில் வளம் பெற்று வருகின்றனர். இந்த கோவிலை பாண்டிய மன்னர்களில் ஒருவரான பராக்கிரம பாண்டிய மன்னன் கட்டியிருந்தார்னு ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு அடையாளமாக இந்த கோவிலோட மேற்கூரைகளில் பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னத்தை அவங்க நிறைய இடத்துல பொறிச்சு வச்சுருக்காங்க. மேலும் சிவகாசியில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட 700 ஆண்டுகள் பழமையான மற்றொரு சிவன் தலமான ஆலடீஸ்வரர் திருத்தலமும் இருக்குது. அந்த கோவிலோட முழு வீடியோவோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம். மறக்காமல் அந்த கோவிலை பற்றியும் பாருங்கள். இப்படி பல சிறப்புகளை கொண்ட காசி விஸ்வநாதர் 800 ஆண்டுகள் கடந்தும் சிவகாசி மக்களுக்கு
ஒரு அரணாக விளங்குகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பழமையான கோவில் உங்க ஊர்ல இருந்தா அது எங்க இருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமது பக்கமான அறியாத ஆலயங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு ஆலயத்தோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.